ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமிரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான சவுச்சவ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சவுச்சவ் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வந்து சாம்பாரில் தான் போடுவோம். இதை வந்து பொரியல் பண்ணி அவ்வளோவா நம்ம சாப்பிட மாட்டோம். இதில் கூட்டு வச்சாலும் பொரியல் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு சவுச்சவ் எடுத்திருக்கேன். இதை வந்து தோல்லாம் சீவிட்டு இதில் நடுவில் வந்து ஒரு சீட்ஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதோட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு கால் மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும், அதனால் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஒரு அரை டம்ளர் அளவு சேர்த்தாலே போதும். இது கூடவே மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதோட ஜீரகம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டு சவுண்டு வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஒன்று அல்லது ரெண்டு சவுண்டு வச்சு எடுத்துக்கோங்க, அதுவே போதும். நாம் இதில் கடலைப்பருப்பு சேர்த்ததுனால அது மட்டும் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். துவரம்பருப்பு வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த பருப்புக்கு பதிலாக இதில் வந்து பாசிப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இந்த காய் தாளிக்கிறதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கூட்டு அவியலுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்தோன்னா அதோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாயை ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிடலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். நல்லா கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காயில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம இட்லி சாம்பாருக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த சாம்பார் பொடி தான் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை சேர்க்கும்போது கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கருகி போயிடாமல் எண்ணெயிலே சாம்பார் பொடியை நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறணும். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காய் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா பொருள் எல்லாமே காயோட நல்லா கலந்து விடுற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இந்த காயில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா, இது வந்து கொஞ்சம் நல்லா வத்தி விடணும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நர நரன்னு அரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி சேர்க்குறதுக்கு பதிலாக தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்தளவுக்கு தண்ணி இருக்கும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தேங்காய் பருப்புலாம் சேர்த்துருக்கனால இது இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சவுச்சவ் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலில் செய்கிற கூட்டு வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த கூட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம சாம்பார் பொடி, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால கண்டிப்பாக ஹோட்டல் டேஸ்ட் வரும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.